நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அண்ணாமலையாய் அடியேனே ஆண்ட அன்றேயாவிடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணம் என்னேற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் எனக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் எனக்கே தருவாயே. மதுரச்சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபினவ குல சுந்தரி வந்தே ஓம் ஸ்ரீ அருணாச்சலம். 73வது ஸ்லோகத்தை படிங்க, அப்புறம் 74 என்ன பார்க்க போறோம். காம்யா காம கலா ரூபா கதம்ப குசும பிரியா. காம்யா காம கலா ரூபா கதம்ப குசும பிரியா. கல்யாணி ஜகதி கந்தா கருணா ரச சாகரா. கல்யாணி ஜகதி கந்தா கருணா ரச சாகரா. இதை நான் ஏன் படிக்க சொன்னேன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த கருணா ரசசாகராங்கிறது ரொம்ப அருமையான ஒரு நாமம், அம்பாள் பத்திர நாமம். அதாவது கருணையோட ரசம், கருணையோட ஒரு என்ன சொல்வது ஆதாரமாக அதோடைய ரசமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் போன வகுப்பே நான் சொன்னேன்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் அல்லது அந்த பகவான்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தோடைய முதல் எக்ஸ்பிரஷனே கருணை தான். அதனால் கருணை இல்லாட்டி இந்த உலகமே கிடையாது, நாம் யாருமே கிடையாது. அதான் எங்கள் ஆச்சாரியன் சொல்கிற மாதிரி, நம்முடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுத்தாலும் நம்ம இப்படி இருக்க மாட்டோம், நம்ம ரொம்ப இன்னும் அதுமாக கீழே இருப்போம். ஏதோ கருணையினால் பழச்சி போட்டோம் பழச்சி போட்டோம் சொல்லி நம்மளை அவள் கை தூக்கி விடுறதுனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். ஸோ அதனால் கருணாரச சாகரா எல்லாமே அவளுடைய கருணை தான். அதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோம். சரி, இல்லாத நினச்சி குறப்பட்டே இருக்கிறது அர்த்தமே கிடையாது. எவ்வளோ கொடுத்துருக்கா, எவ்வளோ விஷயம் நமக்கு நன்மை நடந்திருக்கு. அதனால் அதை நினச்சி நம்ம ரொம்ப எப்பயுமே அம்பாளுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். கருணா ரசசாகரா, கருணை கடலாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயோட வணங்கணும் வந்தனும் செய்யணும். அந்த நாமம் ரொம்ப அற்புதமானது. ஆக காம்யா காம கலா ரூபா, காமக்கலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஈங்கிற க்ரீமில் வர ஈம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கலாரூபமாக இருக்கா. கதம்ப குசுமக்கூடிய அந்த கதம்ப மலர்களை மிகவும் விரும்பக்கூடியவளாக இருக்கா, அதான் கதம்ப வனவாசினியாக இருக்கா அவள். கல்யாணி மங்களகரமானவள். ஜகதி கந்தா, உலகத்திற்கே வேர் போல திகழ்வள். நாம் இருக்கா கந்தான வேர்னு சொன்னோம், உலகத்துக்கே வேறாக திகழ்பவளாக இருக்காவ. கருணாரச சாகரா. ஸோ இதுவரைக்கும் நம்ம போன முறை படித்தோம். 74 கலாவதி கலாலாபா. கலாவதி கலாலாபா. காந்தா காதம்பரி பிரியா. காந்தா காதம்பரி பிரியா. வரதா வாமநயனா. வரதா வாமநயனா. வாருணி மத விஹ்வலா. வாருணி மத விஹ்வலா. கலாவதி கலாலாபா. காந்தா காத
கதம்பரி பிரியா கலாபதி கலாலாபா காந்தா கதம்பரி பிரியா வரதாவாமநயனா வாருணி மதவிஹ்வலா வரதாவாமநயனா வாருணி மதவிஹ்வலா கலாவதி அப்படின்னா கலைகளை உடையவள். நம்ம பார்த்தோம் 64 கலைகள் நம்ம பார்த்தோம் ஞாபகம் உங்களுக்கு 64 கலைகள் நம்ம வாசித்தோம். ஸோ அந்த எல்லா கலைகளுக்கும் இருப்பிடமாக அதனுடைய புகலிடமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா அந்த 64 கலைகளும் அவளிடத்தில் அடங்கியுள்ளன அப்படின்னா எல்லா கலைகளுக்கும் அவள் தான் தோற்றுவாய், அவளுடன் தோன்றுகிறது. அதனால் அவளை கலாவதி என்றே அழைக்கிறார்கள். அப்போது இந்த கலைகளை நாம் சிறக்கணும்னு சொன்னால் கலாவதி ஆகிய அம்பாள் நாம் வணங்கணும். எந்த கலைகளில் சிறக்கினாலும் அம்பாவை நல்லா வணங்கினா அந்த கலைகள் நம்ம சிறக்க முடியும். அதுதான் அவளுக்கு கலாவதினே பேர். கலாவதி கலைகளை உடையவள். கலாலாப்பா கல ஆலாப்பான்னு அதை பிரிக்கணும். கல ஆலாப்பா என்ன அர்த்தம்னு கேட்டால் கொஞ்சம் மொழியினள். இப்போ கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா இந்த மழைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கலமா. அப்போது ஒரு தாயாருக்கு குழந்தை பேசும்போது எவ்வளவு இன்பமாக இருக்கும், அதுபோல் அவளுடைய பேச்சு அவங்க அடியார்களுக்கு அம்பாளுடைய அந்த வசனங்கள் அடியார்களுக்கு அவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான் கலா ஆலாப்பா, கொஞ்சம் மொழியினாலும் அதுதான் அர்த்தம். மழை எப்படி தாயாருக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குதோ அதுபோல் அம்பாளுடைய அந்த வசனமானது. அம்பாள் மழையில் பேசுகிறாங்கன்னு நினச்சக்கூடாது, அந்த மாதிரி இன்பத்தை கொடுக்கக்கூடியது அடியார்களுக்கு. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதாவது கலம்னா என்னென்னா புரிந்தும் புரியாமலும் இனியதாயும் உள்ள கிள்ளை மொழி, அப்படின்னா சிறு குழந்தை பேசும் மொழி மழலை. அதன் தாய்க்கு மட்டும்தான் புரியக்கூடியது, மற்றவர்களால் அறிய முடியாதது. தாய்க்கு கழிப்பூட்டுவது அதுதான் ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கு தான் புரியும், மற்றவங்க என்ன வளருது கூட தத்த புத்தன் வளருதுன்னு நினைப்போம். அம்மாவுக்கு தான் புரியாது அது என்ன சொல்லுன்னு அம்மா சொல்லுவாள். அது மாத்திரம் கழிப்பூட்டுவது, தாயாருக்கு ரொம்ப கழிப்பூட்டுவது. மற்றவர்கள் அதனை அவ்வளவு சுவைக்க முடியாது, மற்றவர்களுக்கு அவ்வளோ அது பெருசாக இருக்காது, அம்மாவுக்கு அதில் அவ்வளோ ஆனந்தம். அதுபோல தானா அன்புள்ளம் படைத்த அடியார்கள் மட்டும் அறிந்து சுவைக்கக்கூடிய இனிய மொழியுள்ளவள் தேவி. ஸோ கல ஆலாப்பா அவளுடைய மொழி அவ்வளவு இனிமையானது. நம்ம பார்த்தோம் இல்லையா சொந்த இலகளில் கூட ஞாபகம் அவங்களுக்கு சரஸ்வதி வீணை எடுத்து வீட்டு வாழ்க்கை வீட்டிட்டு இருக்கும்போது அம்பா வந்து ஆ சபாஷ் அப்படி சொல்லுவாளாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே உடனே அந்த வீணையை மூடி வச்சிடறாளாம். ஏன்னு கேட்டால் ரொம்ப வெக்கமா அந்த குரல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அவளோட ஒரே ஒரு வாசம் அந்த ஆ சபாஷ் அப்படி வார்த்தையை கேட்ட உடனே அதை ஏன் மூடி வைக்கணும்னு கேட்டால் அந்த ரீங்காரம் கூட இருக்கூடாது அப்படி சொல்லுவார் அவர் ஒரே ஆசிரியர். இருக்கக்கூடாது அவ்வளோ மோசமாக இருக்கு இந்த இது கூட. அப்படின்னா கலைமகள் தான் எல்லா கலைகளுக்கும் சிறந்தவள். அவள் வீணை வாசம் எவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வீணை ஒளி கூட அம்பாளுடைய அந்த குரல் வளத்துக்கு முன்னாடி வெக்கி தலை பண்ணிதான் ஞாபகம் அவங்களுக்குதான் சொன்னப்பறம் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த மாதிரி குரல் வளம் கொண்டவள். ஸோ கலா ஆலாப்பா கொஞ்சம் மொழியினள். இப்போ ஞாபகம் அவனுக்கு படிக்கும்போது லலிதா சரஸ்வதி படிக்கும்போது கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியான்னு போயிட்டே இருக்கணும். கலாலாப்பா எங்கேயோ போயிடும். அதான் ஒவ்வொன்றையும் எப்படி சாமி யோசிக்க முடியுமா, அப்புறம் சாண்டே பண்ணி முடிக்க முடியாது. சரி நம்ம எப்பயுமே கூட்டத்தோட கோவிந்தா போகிறமா சாண்ட் பண்ணியே பழக்கம். ஒரு நாளைக்கு சும்மா ஆறுதலாக எடுத்து நல்லா படிப்போம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஒன்றா கூட செய்யலை நினைக்கிறேன். அப்படி செஞ்சோன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ரசிக்க முடியும். கலா ஆலாப்பா கொஞ்சம் மொழியினர். அது மாத்திரம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரே ஆசிரியர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் ஒரு என்கிட்ட ஒரு இது சொல்கிறாங்க விளக்கம் வியாக்கியானம் சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது. லாலாபம்னா சொல்லு நீரம், சொல்லு நீர் ஜொல்லு நீர் சொன்னாங்களா, அது கொஞ்சம் மொழி வயிற்றுடன் சொல்லுநீர் கொட்டும். அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மொழியோடு சொல்லு நீரும் கொட்டுமா, அது அந்த குழந்தையின் பேதை உள்ளத்தை காட்டும் அந்த குழந்தையோட இன்னசென்ஸ். அதுபோல தேவியின் கொஞ்சம் மொழியோட வெளியாகும் சொல்லு நீர் பிரம்மமாகிய அவளுடைய உண்மை நிலையை காட்டும். இப்போ என்ன அர்த்தம் கேட்டால் அந்த குழந்தை வந்து பிரம்மமே தான் அந்த மாதிரி நிலையில் இருக்கு, அதனால தான் அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. ஸோ அம்பாளுடைய அந்த மாதிரி ஒரு சின்ன சொல்லுடைய எதை காமிக்கணும், அவள் பிரம்மஸ்வரூபம். அப்படின்னா மாசு மறுவற்றவள் அப்பழுக்கற்றவள் அவள் பிரம்மஸ்வரூபிங்கிறத காமிக்குதான். ஸோ அந்த அந்த
லாலாபத்துக்கு சொல்லுனின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து அது வந்து அம்பாளுடைய பிரம்மஸ்வரூபத்தை காமிக்குதுங்கிறார். அவர் பேச்சை கேட்கும்போது பிரம்மத்தை நேரடி அனுபவமாக அவ்வளவு எளிதாக உணரலாம். ஸோ அம்பாளுடைய பேச்சு கொஞ்சம் மொழி அவ்வளவு இனிமையானது. அதெல்லாம் கேட்டவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும்னா கதை ஆலாப்பா. காந்தா, காந்தான மிக அழகானவள். அவள் அழகு கேட்க வேண்டுமா? சௌந்தரிய லகரின்னு படித்தோம் இல்லையா, லகரி அலையலையாக எழும்பக்கூடிய பொங்கி பெருகக்கூடிய முக அழகுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஸோ காந்தா மிக அழகானவள். அதை நம்ம பார்த்தோம் நம்ம அவன் நேத்தியே முந்தாண்டு போன வகுப்பில் பார்த்தோம் நம்ம. அழகுங்கிறது மனசை மயக்கக்கூடியதாவோ இல்லை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது நல்ல அழகு கிடையாது, அது வந்து ராஜசீகம். எந்த அழகு மனதை அமைதிப்படுத்துதோ, மனதை பிரசாந்தி அடைசோ அது தெய்வீகமான அழகுன்னு சொல்லுவோம். அம்பாள் அப்படிப்பட்ட தெய்வீகமான அழகு பொருந்தியவளாக இருக்கிறாள். காந்தி மிக்கவள், அழகுற தோன்றுபவள். கம்னா பரம்பொருள், அது இன்னொரு பொருள், கம்ங்கிறது பரம்பொருள். அதனையே தன் முடிவாக கொண்டவள், அதாவது குருவாகவும் சகுண வடிவமுள்ளவளாகவும் தோன்றி நம்மை வழிய ஆட்படுத்தி கடைசியில் தன் கடைநிலையான பிரம்ம வடிவை காட்டுகிறாள் தேவி. காந்தாங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் அவள் பிரம்மஸ்வரூபியாகவே இருக்கா. ஏன்னா கம்னா ஒரு பொருள், பரம்பொருளும் இருக்குது. பிரம்மஸ்வரூபமாக இருக்கும்போது நமக்கு அது என்னன்னே அறிய முடியாது, அது புலன்களுக்கு எட்டாவது மனதாலையும் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் சகுண ரூபமாக வரா, அம்பாளாக வரும்போது ரொம்ப அழகாக வரா, எல்லா கல்யாண குணங்களோடையும் வரா, நம்மை ஆட்கொள்கிறான். குருவாக வராத்தோம், நல்ல உபதேசங்களை சொல்லி நம்ம மனதை அகமுகப்படுத்துகிறாள். படுத்தின பிறகு தன்னோட உண்மையான ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தை தன் நோக்கி காமிச்சு அருள்றாள். அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த காந்தாந்திர ஒரு நாமத்தில் அப்படிங்கிற உரையாசு. தன்னுடைய உண்மையான சொருபத்தை காட்டி அருள்பவள். ஊர் சுற்றுலம் விடாது உனை கண்டடங்கில் உன் அழகை காட்டு அருணாச்சலம். அருணாச்சலம் உன்னுடைய அழகு காமிச்சா ஏன் இந்த உள்ளம் ஊரெலாம் சுற்றுது, உன்னுடைய அழகு நீ காமிக்க மாட்டேங்கிறீங்கிற இந்த பகவான். ஊர் சுற்று உளம் விடாது உனை கண்டடங்கில உன் அழகை காட்டு அருணாச்சலம். ஸோ அம்பாள் அழகு இதயத்தில் காமிச்சானா அப்புறம் ஊர் சுற்றுமா இந்த உலகு, இந்த மனசு அவளை கண்டு அப்படியே அடங்கிடாதா, அவள் இன்னும் அழகை காமிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட காந்தா மிகவும் அழகானவள். சரி, சில பேர் கேட்கலாம், சுவாமி அழகை ரசிக்கத்தானே சுவாமி வேணும், அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் குருஜி சொல்லுவார், அழகு மனதை அமைதிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது நல்லது அப்படின்பார். இப்போ இயற்கை அழகெல்லாம் இருக்குது, அதை பார்த்தாலே மனசு அப்படியே அமைதியாகிடுது, வேறு ஒன்றுமே பேச தோண மாட்டேன், வார்த்தைகளே எழமாட்டேன். நல்ல ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில அழகை பார்த்து மன சஞ்சலப்பட்டதுன்னா, இல்லை அதை அடையணும் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப ரஜோகுணம் புரிஞ்ச அழகு, அது வந்து ஒரு விகாரத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ விகாரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய எதையுமே நம்ம அனுமதிக்கிறது இல்லை, அது எல்லாமே மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடியது, சிதறடிக்கக்கூடியது. அப்போது அந்த அழகெல்லாம் நம்ம சஞ்சலப்படுத்தும் போது அம்பாள் நினச்சிட்டோம்னா எல்லாம் ஓடிப்படும், எல்லாம் செஞ்சாலும் அம்பாள் அதுக்குமே அழகு. அப்படி மாத்திரம் இல்லை, எந்த அழகு எங்கே தோணும் அது அம்பாள் அழகு தான். யாதேவி சர்வபூதேஷு எல்லா ரூபமாக தோன்றான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சௌந்தரியமாக தோன்றதும் அவள் தான். காந்தி ரூபேன சம்ஸ்திதா, கரெக்ட், காந்தி ரூபேன சந்தானே வருது, காந்தி ரூபேன சம்ஸ்திதா. நமஸ்தஸ்ரீ நமஸ்தஸ்ரீ நமஸ்தஸ்ரீ. ஸோ எங்கே அழகு தோன்றணும் அது அம்பாள் அழகு தான் அப்படின்னு நம்ம நினச்சினோம்னா, அப்போ நம்ம மனசு உடனடியாக உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுது, ரொம்ப தாழ்ந்த நிலையிலேருந்து உடனே உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுது. சரி, இப்போ பாருங்களேன், இப்போ ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பெண்களுக்கு வந்து அம்பாள் சொன்னால் கூட நிறைய பேர் பெரிய ஒரு மனசில் இருக்குது, இருந்தாலும் கண்ணன் சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும், கிருஷ்ணன் சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்குது, ஏன்னா அது ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது ஆப்போசிட் அட்ராக்ஷன் மாதிரி. அப்போது கண்ணனை தான் நிறைய பேர் விரும்புகிறேன், அவன் அழகானது. நிறைய பேருக்கு முருகனையும் விட விரும்புகிறாங்க, அழகு முருகம்னா அழகு கடவுள். ஸோ அப்போ அதுதான், சி எல்லா கடவுள்களும் நம்ம ரொம்ப அழகாக நம்ம வர்ணிச்சிருக்கோம் ஏன்னு கேட்டால் அழகு மனசை அமைதிப்படுத்தி உள்ள ஆழ செய்யுதுங்கிறதுனால அந்த அழகு தான் தெய்வீகமான அழகு, அப்படிப்பட்ட அழகுடையவர். சரி, அது மாத்திரம் நம்ம தாயார் நினச்சிட்டோம்னா அங்கே எந்த விதமான விகாரங்களும் இடமே கிடையாது.
இல்லையா? அதே மாதிரி தாயார் என்ன அவலட்சணமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப அழகுதான் இல்லையா? அதனால் அம்பாள் வந்து தாயார் அனுஷ்டோன்னு சொன்னார். அது மாதிரி ஒன்றும் கிடையாது. காந்தா மிக அழகானவள். அப்புறம் பாருங்கள், ஒரு விவகாரமான விஷயம் வருது. காதம்பரி பிரியா அப்படின்னு என்ன சொன்னால், உயர்ந்த மதுவில் நாட்டம் உள்ளவள். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க? கடைசியில் நான் சொல்லல, வாக்வான வாக்வாசினி தேவிகளா, அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அம்பாள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. காதம்பரின்னு சொன்னால் ஒரு வகையான உயர்ந்த மது. பிரியா அதில் மிகவும் நாட்டம் உள்ளவள். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த வாமன வழிபாட்டில் ஐந்து வகையான சில நிவேதனங்கள் பண்ணாங்க. அதில் ஒன்று மது. சரி, நீங்கள் மதுன்னு சொன்னால் நம்ம இப்போ இந்த இந்த மனிதர்கள் குடிக்கிற மதுவாக நினச்சிடாதீங்க, அது வேறு விஷயம். சரியா? அதுவுமே அந்த மாதிரி ஒரு மயக்கத்தை கொடுக்கூடிய சொல்கிறாங்க. அப்படி தான் உரியாசம் சொல்கிறார். ஆனால் இந்த மதுவெல்லாம் கிடையாது, அது வேறு வகையான. அதில் ஒரு நாட்டம் உடையவள். யூ டேக் இட் ஆர் லீவ் இட், ஷீ இஸ் லைக் தட். ஆ, அப்படிப்பட்ட அம்பாள் வேண்டாம் வேண்டாம்னு அவள் அப்படி தான். அது என்ன செய்ய முடியும்? ஆமாம், நான் பார்த்தேனே, நான் காஷியில் காலபைரவர்களோட சந்நிதியில் நான் கும்பிட்டு இருக்கேன். பார்த்தா பாட்டில் பாட்டில் போயிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க, காலபைரவர்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு இந்த கடவுள், ஒரு வீரம் பொருந்தி ஒரு காக்கும் காவல் தெய்வம். அது காஷியோட காவல் தெய்வம் சொல்கிறாங்க. அது சிவன் தான், சிவனுடைய அம்சம் தான். அவர் சிவனுடைய அம்சம் தான் அவருக்கு உண்டு. அதை மாதிரி கிராம தெய்வத்துக்கெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அம்பாளுக்கே காதம்பரி பிரியா உயர்ந்த மதுவில் நாட்டம் உள்ளவள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து வெளியில் சொன்னால் அப்புறம் கான்ட்ரவர்ஷியல், ஓ உங்கள் அம்பாளே மதுவெல்லாம் குடிப்பாங்களா, அப்போ எங்களை வந்து ஏன் இப்படி இருக்கேன். அதனால நான் சொன்னேன் இந்த மது கிடையாது அது. அது ஆனால் மதுன்னு சொன்னாலே அது ஒரு வகையான ஒரு போதையை கொடுக்கறது தான் அது. ஆனால் அது நாட்டம் உடையவள்னு இங்கே போட்டிருக்கேன். அவளுக்கு அதுவும் நைவேதனம். ஆனால் சரி, நம்மளை போல் அவள் மனசு மயங்கிடுவாள், மனசு என்ன இதாகிடுவா, அவள் வேற லெவல், அவள் வேற விஷயம். அதனால் நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. ஆனால் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு, காதம்பரி பிரியா உயர்ந்த மதுவில் நாட்ட முடியவள். வரதா, வரதா என்றோ எல்லா வகையான வரங்களையும் அழிப்பவள். வரதா, வரதஹஸ்தம் சொல்லுவோம் இல்லையா, அபயஹஸ்தம் வரதஹஸ்தம். ஒரு கையில் அபயம், அஞ்சாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு கையில் வரதஹஸ்தம், என்ன வேணுமோ கையில் எல்லாம் அவன் கொடுக்குறேங்கிறா. ஸோ வரதானா வரம் அழிப்பவள். அதாவது வேண்டுபவைகள் சிறந்தது வரம், அவைகளை கொடுப்பவள் தேவி. இதில் என்ன சொல்லப்படுறது முக்கியம், என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ வரம் கொடுக்கணும்னா அவள் கை வந்து ஃப்ரீயாக இருக்கணுமே. ஆனால் நான்கு கைகளையும் நான்கு வசதியான விஷயம் இருக்கு. பாஷா அங்குஷம், அம்பு வில், வில் அம்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. கரும்பு வில் அம்பு இருக்கு. இப்போ எப்படி அவள் வந்து வரதம் வரதான்னு கேட்டால், அவள் கண்களாலேயே எல்லா காமனாக்களையும் அருள்பவளாம். அதான் காமாட்சின்னு சொல்லுவோம். காமாட்சின்னா கண்களாலேயே அவள் கண்கள் பார்வை பார்த்தாலே போதும், நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அவள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி திருவடிகள், அதான் நம்ம பார்த்தோம் சௌந்தர்யர்கள். அவள் கையை காலெல்லாம் கஷ்டப்படுத்த வேணாம், அவள் திருவடிகளே நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துருவோம். திருவடியில் உள்ள துகள்கள், பாத தூளி, பாத தூளிகளே நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெருமை வாய்ந்தவள் வரதா. திருவடிகளும் கண்களும் வரத்தை கொடுக்கின்றன. அதனால் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவள் எது வேணால் கேட்கக்கூடாது, கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம். ஆக எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும். ஆனால் அவள் தாயாக இருக்கிறனால அவளுக்கு தெரியும் எதை கொடுக்கணும்னு. கேட்டதெல்லாம் கொடுத்துருந்தா குழந்தைக்கு உடம்பு காக்காது தானே. ஸோ அதனால் அவள் நமக்கு எது நன்மை செய்யுமோ அதையும் கொடுப்போம். வரதா அப்போ போய் கேட்கலாமா சுவாமி அவர்கிட்டன்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம். வேறு யார்கிட்ட போய் கேட்குறது யோசிச்சு பாருங்க. வேறு யார்கிட்ட போய், அம்மாட்ட போய் கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்குறது? நமக்கு எது தேவையான அம்மா தானே பூர்த்தி செய்யணும். அவர் ஜெகத் ஜனனி, எல்லாருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுனால, எல்லா வல்லமையும் பொருந்தி இருக்கிறதுனால, கருணாரச சாகர சாகரியாக இருக்கிறதுனால அப்படியே கட்டாயம் கேட்கலாம். ஆனால் அதை விட உயர்ந்தது என்னன்னு கேட்டால், தாயே உன்னை திருவடிகள்லேயே நான் எப்படி தங்கி இருக்கணும்னு கேட்குறது தான். காதல் பெருக்கே தருவாயே, உங்கள் திருவடிகளில் காதல் பெருக்கு எனக்கு. ஸோ வரதா எல்லாவற்றையும், இக பரம் எல்லாத்தையும் கொடுப்பான். இகம்னா இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுப்பான். பரம்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா எனக்கு அதுதான் வேணும்
இன்னும் பரமாம்பதம் மோக்ஷம்னா அதையும் கொடுப்பான். வரதா வரம் அளிப்பவள், வாமனையனா, வாமன்னா அழகியன்னு அர்த்தம். வாம மார்க்கம் நீ வந்துச்சுன்னு கேட்டால் அது அழகிய மார்க்கம் அப்படின்னு ஒரே ஆசிரியர் சொல்கிறார். ஆனால் அது வாம மார்க்கம்னு கேட்கு மனதை ஈர்க்கக்கூடியது வாம மார்க்கம். ஆனால் பெரிய ஆச்சாரியம் என்ன சொல்கிறாங்கன்னா அத்வைத ஆச்சாரியில் வாம மார்க்கத்தை போக வேண்டாங்கிறாங்க. அது ஒரு வகையான தந்திர மார்க்கம் இது. அதில் சில உபாசனைகள்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், டேஞ்சரஸ்னு கஷ்டம். ஆனால் வாமன்னா மனதை ஈர்க்கக்கூடியது தான் வாமமாக. ஸோ வாம நயனா மிகவும் கவர்ச்சிகரமான அழகிய கண்களை கொண்டவள் வாமனையனா. அவள் கண்கள் அழகியவை, விரும்பியதை வாரி வழங்குபவை, அவற்றின் அழகு நிலைத்து நிற்கிறது. வாமம்னா இன்னொரு சொன்னே வாம மார்க்கம், தேவியை வழிபடும் மார்க்கங்களில் வாம மார்க்கமும் ஒன்று. அது மனதை இழுப்பதால் வாமம் அழகானதும் கூட, அதன் வழியே தன்னிடம் அழைத்துச் செல்பவள். இங்கே நயனம்னா அழைத்துச் செல்ல இன்னொரு பொருள், நயனம் அழைத்துச் செல்வது. ஸோ அந்த வாம மார்க்கத்தில் அழைத்துச் செல்பவள் ஸ்ரீ வாம மார்க்கம். தந்திர மார்க்கம், தந்திரம்னு சொல்லணும் இல்லையா, அது ஒரு தனி மார்க்கம். நம்ம சில பேர் லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, வாம பந்தி சொல்லுவாங்க, ரைட்டிஸ்ட் லெஃப்டிஸ்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ட்ரெடிஷ்னல் இதில் வரமாட்டாங்க, அவங்க வேறு. இப்போ நம்ம வந்து அண்ணாமலையாரை வந்து வலம் வந்தோன்னா அவங்க இடமா வருவோம். அது மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன் சில பேர் இடமா வருது. நான் பார்த்து என்ன இப்படி வராங்கன்னா அவங்களாம் வாம மார்க்கி, நீ என்ன செய்யறோ அது வாபஸ் செய்வதே இல்லை. அந்த மார்க்கத்துக்கு ஒரு அதுக்கு ஒரு தனி போக்கு இருக்கு. அதுவுமே நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டது தான். ஆக அந்த மார்க்கத்தை அழைத்து சொல்வோம் தான் வாம நயனம்னா அழைத்து சொல்வோம், வாம நயனா அழைத்து சொல்பவள் அப்படின்னா பொருள் சொல்லி வாம நயனா. வாருணி மதவிஹ்வலா, இன்னும் அதை விட என்ன சொல்றது அப்படின்னா என்னன்னா வாருணி மதுவின் போதையால் தளர்ந்திருப்பவள். வாருணி மது மத விஹ்வலா இதுக்குள்ள அப்படியே தளர்ந்திருப்ப என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா வாருணினா வருணனுக்கு பிரியமானது, அந்த மது வந்து வருணனுக்கு பிரியமானது. அது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் அதையும் சொல்கிறார், பேரிச்சம்பழத்தின் சாரம் கொண்டு தயாரிக்கப்பெறும் மது அதுதான் வாருணியம். அது வந்து பேரிச்சம்பழத்தோட ஜூஸ் அது ஆக்சுவலாக பேரிச்சம்பழம். அதனால் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன் நாம் நினைக்கிற மாதிரி மது கிடையாது அதுன்னு சொன்னேன்னா. பேரிச்சம்பழத்தின் சாரம் கொண்டு தயாரிக்கப்பெறும் மது, அதை பருவதால் ஏற்படும் கிடுகிழுப்பால் தன்னிலை மறந்து தளர்ந்திருப்பவள். அந்த மதுவை அருந்ததுனால அப்படியே தன்னிலை மறந்து தளர்ந்துருக்க விஹ்வலான்னு சொல்றோம். வாருணி மது மத விஹ்வலா, அந்த மதுவை அருந்தியதுனால அப்படியே தன்னை மறந்த நிலையில் இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு. ஆனால் அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாரு, இதுதான் டாப் கிளாஸ் விளக்கம். இங்கே வாருணிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா வருணனால் காட்டப்படும் பிரம்ம வித்யை, அது தைத்திரிய புருஷத்தை வருது. அந்த வாருணி வித்யாங்கிறது தைத்திரிய புருஷத்தை வருது. வருணனால் சொல்லப்பட்ட அந்த பிரம்ம வித்யை, ஸோ அந்த பிரம்ம வித்யை அனுபவித்தவர்கள் தன்னை மறந்து இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அடியார்களை கொண்டவள்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ வாருணி மது மாருணி மத விஹ்வலான்னு சொன்னால் மேம்போக்காக பார்த்தா அப்படிப்பட்ட மதுவை அருந்தி தன்னை மறந்து இருப்பவள்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் அப்படிப்பட்ட பிரம்ம வித்யை அனுபவித்து தன்னை மறந்த நிலையில் உள்ள அடியார்களை கொண்டவள் வாருணி மத விஹ்வலா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதா இங்கே சொல்கிறேன். சரி அடுத்தது விஷ்ணு மாயா விலாசினி விஷ்வாதிகா வேத வித்யா விந்தியாச்சலனிவாசினி. இதுக்கு ரெண்டு பொருள் சொல்லியிருக்காங்க. விஸ்வ அதிகா அப்படின்னு என்ன அர்த்தம்னா விஸ்வன் அப்படின்னு சொல்கிறோம்,
விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் இப்படின்னா வேதாந்த சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிற இந்த ஜீவனுக்கு விஸ்வன் பேர். அவனே கனவு கண்டு கொண்டிருந்தாலும் அவனுக்கு வந்து தைஜசன் பேர். அவனே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு பேர் பிராஜ்யன் பேர். இது வேதாந்த சாஸ்திரம் சொல்லப்பட்டு. இப்போ விஸ்வ அதிகா அப்படின்னா இந்த விஸ்வன்னு சொல்லக்கூடியவனுக்கும் மேம்பட்டவன். உன்னை யாருன்னு கேட்டா துரியா, துரிய பதம். இப்போ இந்த விழிப்பு நிலைன்னு சொல்லுவோம், ஜாகிரத அவஸ்தான்னு, அதாவது விஸ்வனா இருக்கான். அப்புறம் ஸ்வப்ன அவஸ்தால தைஜசன், அப்புறம் சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கத்துல பிராஜ்ஞனா இருக்கான். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு துரிய நிலையாக இருக்கணும், துரிய பதமாக இருக்கக்கூடியவள். ஆக விஸ்வாதிகானா இந்த உலகம், விஸ்வம்னா உலகம்னு சொல்லலாம் இல்லையா, உலகத்துக்கெல்லாம் மேல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவங்க சொல்லலாம் ஒரு பொருள். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மேம்போக்கான ஒரு பொருள். இங்கே என்ன உரையாசம் சொல்லியிருக்காருன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் கடந்த பதமாக உள்ள துரிய பதமாக இருக்கிறாள், அதான் விஸ்வாதிகா அப்படின்னு சொல்றார். இந்த நாலாம் நிலை விஸ்வா துரிய நிலை அப்படி இருக்காவ. அந்த துரிய நிலையில் இருக்கிறதா நம்ம ஆன்மீக வாழ்க்கை லட்சியம். ஸோ அப்படிப்பட்ட லட்சிய பொருளாக இதயத்தில் இருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் விஸ்வம்னா இந்த உலகம்னே சொல்றார், தோன்றும் உலகை விட பெரியவள் அப்படின்னு அர்த்தம். விராட் என்ற ஸ்தூல சமஷ்டி ஸ்வரூபமான உலகம் கால் பங்கு, பாக்கி உள்ள முக்கால் பங்கு அழியாத நிலையில் பரமாகாசத்தில் உள்ளது. அது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம காண்ற உலகமே கால் பங்கு தான், மீதி முக்கால் பங்கு நம்ம கண்களுக்கே விளங்காது. அப்படி அம்பாள் வந்து அந்த முக்கால் பங்கு. ஸோ அதனால விஸ்வ அதிகா. ஸோ விஸ்வத்துலேயும் அவள் தான் நீக்கமாக நிறைஞ்சிருக்கா, அதுக்கு மேலேயும் அவள் தான் இருக்கா. அதான் இங்கே வேதத்தில் சொல்ற மற்ற மந்திரத்தில் சொல்லப்பட்ட சொல்லியிருக்காங்க, பாதோசிய விஸ்வா பூதானி த்ரிபாதசிய அமிர்தம் திவி புருஷத்துவத்தை சொல்லுங்க. உலகம் வந்து கால் பங்கு தான், பாதோசிய விஸ்வா பூதானி த்ரிபாதசிய அமிர்தம் திவி. அப்புறம் அந்த முக்கால் பங்கு அது கண்களுக்கு புலப்படாத அந்த துரிய அவஸ்தையாக இருக்கிறது இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவள். தோன்றும் உலகை விட அதன் காரணமான தேவி பன்மடங்கு விரிவு உள்ளவள், அதான் விஸ்வ அதிகா, எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவள், துரிய பதமாக இருக்கக்கூடியவள். இந்த உலகம்னா நம்ம உலகத்தான் நம்ம கிறிஸ்தவ சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச உலகம்தான். ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப உயர்ந்தவள் தான் இது கால் பங்கு அது முக்கால் பங்கு சொல்லியிருக்கு. அப்படின்னா அன்இமேஜினபிள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மகிமை வாய்ந்தவள், அதான் விஸ்வ அதிகா. வேத வேத்யா, வேத வேதங்களால் மட்டுமே அறியத்தக்கது. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, தன்னை அடியார்கள் உணர வேண்டுங்கிறதுக்காக அவள் தான் வேதத்தை உண்டு பண்ணாள். அப்படி வேதம் பண்ண வேதம் என்ன செய்யுது, அம்பாளை பரம்பொருளை அறிவிக்குது. எத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு வேதம் அறிவிக்குது. அதனால வேதத்தாலேயே அறியத்தக்கவளாக இருக்கிறாள், அதுதான் வேத வேத்யா. விஸ்வ அதிகாவான தேவியை வேதங்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. ஏன்னா உலகம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. விஸ்வ அதிகா ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டவளாக போயிட்டாளே, அப்புறம் எப்படி அறியறதுன்னு கேட்டால், அதை அறிவிக்கிறதுக்காக தான் வேதங்களே தோன்றின. விஸ்வ அதிகையான தேவியை வேதங்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. தேவி தன்னை அறிவிக்கும் நூல்களாக வேதங்களை முதலில் படைத்தாள். அதிலுள்ள அக்ஷரங்கள், அதாவது அழியாத்தன்மை படைத்த எழுத்துக்கள், அக்ஷரமான அழியாத்தன்மை படைத்த தேவியின் சொரூபத்தை காட்ட வந்தவை. அக்ஷரம்னா அழியாதுன்னு அர்த்தம். நம்ம எழுத்துக்கள் கூட அக்ஷரங்கள் தான் சொல்லுவோம், அக்ஷர அபியாசம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அக்ஷரங்களை வச்சு அந்த அக்ஷர பொருளை நமக்கு விளக்கி காமிக்கக்கூடியதான் வேதங்கள். ஸோ அந்த வேதத்தையே அவள் தான் தோற்றுவித்தா. எதுக்காக தோற்றுவித்தா, தன்னை அடியார்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. ஸோ அந்த வேதத்தால் தான் அறியத்தக்கவள். ஏன்னா நம்ம மனசுக்கு அது எட்டாவது பொருள். அப்போ அது எப்படி தான் அறியலன்னு கேட்டால், வேதங்கள் காமிக்கிற அந்த வேத வாக்கியங்களால் தான் அறிய முடியும். ந கர்மணா ந பிரஜையா ந தனேன, எதாலையும் அறிய முடியாது. கர்மத்தால் அது அறிய முடியாது. ந பிரஜையா, நிறையா குழந்தைக்குள்ள பெற்று குழந்தை குட்டியெல்லாம் பெற்று ரொம்ப சௌக்கியமாக நல்லா வாழ்ந்து அறிஞ்சலாமான்னு அப்படின்னா அறிய முடியாது. ந தனேன, செல்வத்தால் ஏதாவது கொஞ்சம் காசு பணம் கொடுத்து அறிஞ்சிக்கலாம்னு அறிய முடியாது.
தியாகேனேகே அமிர்தத்வமானுஷ, எல்லாவற்றையும் விட்ட தியாகத்தினால்தான் அது அறிய முடியுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு. ஸோ அப்படி வேத பொருளாக இருக்கக்கூடியவள். அதே மாதிரி இங்கே உரையாசிரியர் சொல்ற, வேதங்கள் தேவியை பற்றி அறிவிக்க ஸ்ரீநகரத்தின் நான்கு வாயுகளாக அமைந்துள்ளல அப்படிங்கிற. ஸ்ரீநகரம் சொல்லுவாங்க, அம்பாள் இருக்கிற அந்த அமிர்த கடல்ல இருக்க அம்பாள் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீநகரத்தோட நான்கு வாயுகளாக நான்கு வேதங்கள் தான் இருக்கும். ரிக், யஜு, சாம, அதர்வம், நான்கு வேதங்கள் நான்கு வாயுகளாக இருக்கும். வாயுகள் வழியாக தான் உள்ள போக முடியும். ஸோ அப்படி உருவகிச்சிருக்காங்க, நான்கு வேதங்களே நான்கு வாயுகளாக இருக்கும். அம்பாளை தரிசிக்கணும்னா அந்த வாயிலாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. அதனால் அவ வேத வேத்யா, வேதங்களால் மட்டுமே அறியக்கூடிய, அந்த வேதங்களையுமே நம்முடைய குருமுகமாக கேட்கும்போது நமக்கு விளங்கணும். வேதங்கள் நம்மளே படித்த விளங்க, அப்படிதான் வெள்ளக்காரனாக படித்து தலை குழம்பி கிடக்கும். என்னது இதெல்லாம் நான் சென்ஸாக இருக்கு, ஒன்றுமே புரியலையே, பைத்தியகார்த்தனமாக இருக்குங்கிறோம் வேதத்தை. ஏன்னா அப்படிதான் இருக்கும், வெளிப்புறமாக பார்த்தா புத்தியை கொண்டு அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்படிதான் இருக்கும், நான் சென்ஸுக்குள்ள தான் இருக்கும். அதை வந்து சரியாக பண்பட்ட புனிதமான இதயம் கொண்ட ஒரு மகான் பிரம்மத்தை உணர்ந்தவர் வந்து எடுத்து சொல்லும்போது தான் அது விளங்கணும். ஏன்னா ரொம்ப சூட்சமான பொருள், சும்மா நாமளே எடுத்து படித்து கதை புத்தகம் மாதிரி படித்து புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ ஆழமான விஷயம். அப்படி வேத வடிவங்களாக இருக்கக்கூடியவள், வேத அப்படி வேதத்தால் மட்டுமே அறியக்கூடியவளாக இருப்பவள், வேத வேத்யா, வேதவள்ளி அப்படின்னு பேர் அவளுக்கு, வேதவள்ளி தாயார், வேத வேதமே சொரூபமாக இருக்கக்கூடியவள். விந்தியாச்சல நிவாசினி, விந்தியமலையில் வசிப்பவள், விந்தியாச்சல நிவாசினி, தேவி உறையும் க்ஷேத்திரங்களில் சிறப்புள்ள விந்தியமலையில் விந்தியவாசினி, அவளுக்கு அங்கே என்ன பேர்னா நந்தா என்று எனும் பேர்னு வசிக்கிறாளாம். நந்தானா யாருன்னு உரையாசிரியர் சொல்கிறார், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நந்தகோபர் வீட்டில் யசோதைக்கு பெண்ணாக பிறந்து கண்ணனுக்கு பதிலாக வடமதுரைக்கு வரும் மதுரா வசுதேவரால் எடுத்துச் செல்லப்பட்டாள். கம்சனின் கைகளில் இருந்து நழுவி கண்ணன் எங்கோ பிறந்திருக்கான் என்பதை அறிவித்து மறைந்து விட்டாள். அவள் பேர் தான் நந்தாவும். ஸோ இந்த விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னு சொன்னால் அந்த விந்திய மலையில் வசிக்கக்கூடியவள் தான் அதுக்கு பேர். அங்கே வசிக்கிறவளோட பேர் நந்தா. அவளோட கதை என்னன்னு கேட்டால், அந்த நந்தகோபுரனுடைய மகளாக பேர் தான் நந்தான்னு பேர். அவள் தான் வந்து கண்ணனுக்கு பதிலாக மாற்றப்பட்டு கம்சல்டேன்னு தப்பிச்சு போயிடறான். சொல்கிற உன்னை கொல்ல வர்ற அந்த பரம்பொருள் உதி எங்கேயோ தோன்றி விட்டான் அப்படின்னு அறிவிச்சிட போயிடறான். அவ தான் வந்து கம்ப நிசும்ப அப்படிங்கிற அசுரர்களை அழித்தவள் அப்படின்னு தேவி மகாத்மியம் சொல்லுதுன்னு சொல்கிறார். ஸோ கம்ப நிசும்பன் அழித்தவள் பேர் நந்தானும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஸோ நந்தா விந்தியாச்சல நிவாசினி நந்தாவாக இருக்கா, அவள் பேர் ஏன் விந்தியாச்சல நிவாசினா, விந்திய மலையில் வசிப்பவள். விதாத்ரி, விதாத்ரினா உலகத்தை தாங்குபவள், இதில் தாத்ரினா தாயார்னு பேரா. ஸோ தாயார் தானே குழந்தை தன்னோட கருவை தாங்குறான். அது மாத்திரம் இல்லை, அந்த கரு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு வெளியில் வந்த பிறகு திருப்பி அந்த குழந்தை அவள் தான் தாங்குறான். அதனால் தாங்குவதால் அவள் பேர் தாத்ரி, தாயாருக்கு பேரே தாத்ரின்னு பேரா. அந்த குழந்தைய தாங்கு தாங்குன்னு தாங்குறான்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையிலேயே தாங்குறாங்க தாத்ரி. இவ விதாத்ரின்னா என்ன அர்த்தம், இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன், உலக அனைத்தையுமே உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையுமே தாங்குபவள், எல்லாரையும் அப்படி தாயாரை போல அரவணைச்சு வளர்த்தெடுப்பவள், அதான் விதாத்ரி. உலக அனைத்தையும் தாங்குபவள் அர்த்தம், அவளுடைய கருள் தான் அந்த உலகமே தோன்றியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிரகிருதியும் சொல்கிற மாயாசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அதுதான் எல்லா உலகத்துக்கும் கருவாக இருக்குது. அது வந்து உலகமே தோணு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக பார்த்தா உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் தாங்குவோளாக இருக்கா, அதுதான் விதாத்ரி, அனைத்தையும் தாங்குபவள். இதை ஞாபகம் இருக்குமா நமக்கு, விதாத்ரின்னா தாங்குபவள், தாயாக அனைத்து உயிர்களையும் தாங்குவாள். ஸோ அது நாமளும் ஒரு உயிர் தான், நம்மையும் தாங்குவாள். நம்முடைய எல்லா கவலைகளையும் எல்லாத்தையும் அவர் திருவடியில் போட்டோம்னா அவள் எல்லாத்தையும் சுமப்பாள், எல்லோரையும் தாங்குவோளாக இருப்பாள். இதெல்லாம் நம்பி நம்ம அப்படி இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதுன்னா கட்டுக்கிறது தான். கல் என்றால் அது கல் இல்லையா,
அது தெய்வம் என்றால் அது தெய்வம், தெய்வம் நினைச்சா அது தெய்வம் தான், அது இது வெறும் கல்லுனா கல்லு தான். அதுபோல அதெல்லாம் சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சும்மா சொல்லியிருக்காங்களோ, இல்லை இல்லை அப்படித்தான் நம்பணும்னா அப்படித்தான். நம்பினார் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி நம்பினார் கெடுவது. இங்கே அங்கே வாக் தேவதைகளை இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. விதாத்ரி எல்லாருக்கும் தாங்கோடாக இருக்கிறாள். பரமனிற் பிரிந்து உலகினை தலையில் பற்றியான் பெற்றது போதும். நாம தான் தாங்கணும்னு நினச்சிட்டு உலகத்தை, ஆனால் இந்த பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் தாங்குது. ஸோ அப்படி எல்லாவற்றையும் தாங்குறோம், என்னுடைய அந்த வாரத்தையும் நீ தாங்க மாட்டியாப்பா அப்படின்னு கேட்குற. அதனால் என்னுடைய வாரத்தை நீயே சுமந்து நீயே என்னை காப்பாற்றுங்கிறது அருணாச்சலம். ஸோ விதாத்ரி அம்பாள் எல்லாவற்றையும் தாங்குவோடாக இருக்கிறதுனால நம்முடைய சுமைகள்லாம் அவற்றை இறக்கி வச்சிடலாம், எல்லாவற்றையும் தாங்குவாள். விதாத்தான பிரம்மாவுக்கு இன்னொரு பேரம் விதாத்தா. ஸோ அவருடைய பத்னியாக இருக்கும் அந்த சக்தியை கூட விதாத்ரின்னு சொல்லலாம். இன்னொரு பொருள் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தாத்ரினா நெல்லிக்கனின்னு ஒரு பொருள் இருக்கும். தாத்ரிக்கு நெல்லிக்கனி ஔவையார் கொடுத்தாங்களே அதியமான் நெல்லிக்கனி தான் கொடுத்தாரு, அதுக்கு பேர் தாத்ரி. நெல்லிக்கனினாலே தாத்ரின்னு அர்த்தம். அது வி அப்படின்னா தனித்த ஆவல் கொண்டவள். அதனாலதான் நெல்லி மரம் தேவி தாங்கும் இடமாக வழிபர பெறும் அப்படின்னு சொல்றோம். நெல்லிக்கனி அவளுக்கு ரொம்ப விருப்பம், அதனால அந்த நெல்லி மரத்தையே அம்பாளாக அப்படி வணங்குறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாத்ரி நெல்லிக்கனி ஞாபகம் இருக்கும் நமக்கு, சான்ஸே இல்லை. அடுத்த வாரம் கேட்டு பார்த்து ஞாபகம் இருக்காது. ஒரு அம்பாள் தாயார்னு கூட ஞாபகம் இருக்கலாம் விதாத்ரின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் இதெல்லாம் ஸ்பெஷலாக எடுத்து சொல்லியிருக்கார், தாத்ரினா நெல்லிக்கனின்னு சொல்லிட்டு. நம்மளாம் கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு. அதனால ஒரு அறிஞருடைய உரையை படிக்கணுங்கிறது. அப்போ அவங்க எடுத்து விளக்கமாக சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய நூல்களை சேகரித்து அவங்க சொல்கிறாங்க. அவன் நிறைய அந்த தேனீக்களை போல நிறைய நூல்களை சேகரித்து அவங்க சொல்கிறான். வேத ஜனனி வேதங்களின் தாய். அங்கே இந்த வேத வேத்தியான்னு போட்டது வேதங்களால் அறியத்தக்கவள்னு. இங்கே வேத ஜனனி வேதங்களின் தாய். பெருவழியான பரம்பொருளிலிருந்து சொல்லாக முதலில் தோன்றியவை நான்கு வேதங்கள். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வபுதா குஷ சாமானி ஜக்ஞிரே சந்தாம்சி ஜக்ஞிரே தஸ்மாத் யஜுஸ் தஸ்மாத் அஜாயத அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. எல்லாவற்றையும் ஆகுதியாக ஏற்கும் வேள்வி வடிவில் இருந்த விராட் புருஷன் விராட் புருஷனமிருந்து ரிக் சாம அதர்வ யஜுர்வேதங்கள் தோன்றின. அப்படி நான்கு வேதங்களையும் படைத்தவள் அதான் வேதங்களின் தாயின் போற்று. வேத ஜனனி வேதங்களுக்கே தாய், ஆனால் வேதங்கள் அவளிடமிருந்து தான் தோன்றின. அதான் வேத ஜனனி. விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா விலாசினி பரம்பொருளின் மாயாசக்தியாக இருப்பவள். இங்கே விஷ்ணுங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லிருக்குன்னா எங்கும் நீக்கவர நிரம்பி இருக்கும் எக்காலத்திலும் உள்ளதுமாகி எல்லாமா இருப்பதுமான பரம்பொருளுக்கு தான் இங்கே விஷ்ணுன்னு பேர் சொல்லியிருக்கு. விஷ்ணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே விளக்கம் கொடுக்காம விஷ்ணுனாலே பரம்பொருள், அந்த பரம்பொருளுடைய சக்தியாக திகழ்ந்தவள் விஷ்ணு மாயா. சரி, நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் படிக்கிறோம் அந்த பரம்பொருளுடைய சக்தியாக தோன்றக்கூடிய அந்த மாயா இரண்டு வகையான தொழில்களை செய்கிறார். ஒன்று வந்து எல்லாவற்றையும் மறைக்கிறது ஆவரணம்னு சொல்லுவாங்க. அப்புறம் விக்ஷேபம், மறைக்கிறது மாத்திரம் பத்தாதுன்னு இல்லாதது பொருளாதே இருக்கிற மாதிரி காமிக்கும். அது விக்ஷேபம், இருக்கிறத மறைக்கிறது. என்ன பொருளாத வேலை செய்கிற பாருங்க, உண்மையிலே இருக்கிற பொருளை மறைக்கிறா, இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறார். அதுதான் விஷ்ணு மாயா. எப்படி விட்டா சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். ஸோ தமோ குணத்துடைய ஒரு வெளிப்பாடு. அவர் தமோ குணமாக இருந்து என்ன செய்யறா, எல்லாத்தையும் மறைக்கிறார். ரஜோகுணமாக இருந்து எல்லாத்தையும் விக்ஷேபம், எல்லாத்தையும் உண்மையாக நம்ம நம்புற மாதிரி தோற்றுவிக்கிறோம் இல்லாதது எல்லாம். ஆனால் சத்துவம் அதிகமாக என்ன செய்யறோம், நம்ம விசாரத்தால் இல்லாத இல்லாததுன்னு உணர்ந்து உள்ளதை உள்ளதாக உணர்கிறது. அதுவும் செய்து அவதான், அந்த ஞானத்தை கொடுக்கறது அவதான், விக்ஷேபத்தை கொடுக்கறது அவதான். சரி, ஆவரணம் விக்ஷேபத்துக்கு அவதான் காரணம். அப்புறம் அவளே தான் எல்லாவற்றையும் அந்த திரையை நீக்கி நமக்கு அருள்பவளும் அவதான். ஸோ விஷ்ணு மாயாவாக இருக்கிறாள்.
விஷ்ணுவோடைய மாயாசக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு இங்கே சொல்லப்படும். ஆனால் அந்த மாயாசக்தி வந்து ரொம்ப ரொம்ப கொள்ளாது, அதை எழுதி வெல்லவே முடியாது. இந்த வாலியை எதிர்த்து போக செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. யார் எதிர்த்து போக செய்யணும், அவங்களோட பாதி சக்தி போயிடும் அவங்களுக்கு, அவங்களோட சக்தியெல்லாம் எப்படி வந்துடும் பாதி சக்தி. அதை மாதிரி மாயா எதிர்த்து யாரும் வெல்ல முடியாது. அது பணியத்தான் முடியும், அம்பாள் பணியத்தான் முடியும். அப்போ அவளா பார்த்து கருணையால நம்மளை கடைத்தின்னா உண்டு. அதனாலதான் அவனை அறிய முடியாது, பணியத்தான் முடியும் சொல்லப்படும். ஸோ விஷ்ணு மாயா மம மாயா துரத்தியான்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். என்னுடைய மாயை ரொம்ப கடப்பதற்கு அரிது. என்னையே எவன் சரண் புகுகிறானோ அவனே என்னுடைய மாயையை கடக்கின்றான். மாயாயே தான் தரந்திதே, அவன் தான் என்னுடைய மாயையை கடக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த விஷ்ணு மாயா ரொம்ப பொல்லாதது. ஆனால் பொல்லாதுன்னு சொன்னாலுமே அதுதான் கருணை உள்ளதும் கூட, அதுதான் நம்ம விடுவிக்கிறதும் கூட. இதுதான் நம்முடைய சமயத்துக்கு மற்ற சமயத்துக்கு உள்ள வித்தியாசம். மற்ற சமயங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், ஒரு தீய சக்தி ஒன்று உருவகப்படுத்துகிறான், ஷைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஒரு ஈவில் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. நல்ல கடவுள்னு ஒரு சக்தி இருக்கா, இப்போ இந்த தீமைக்கெல்லாம் யார் காரணம், ஏதோ ஒரு ஷைத்தான்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி ஒரு தீய சக்தின்னு சொல்லிடுறான். இப்போ சைத்தான் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் அதை கேட்கக்கூடாது. இப்போ கடவுளை விட தீய சக்தி ரொம்ப உயர்ந்ததா, அது எங்கே வந்துச்சு, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அது வந்துச்சு இருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. நாம் என்ன செய்கிறோம்னா, பகவானுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை சொல்லிடுறோம் இல்லையா. இப்போ பகவானோட சக்தியாக சொல்கிறோம், அதே தான் அவித்யா அதே தான் வித்யா, ரெண்டு சொல்வமாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன் ஒரு அவித்யான்னு சொல்லி அதை மறைப்பானே, அப்புறம் வித்யான்னு ஏன் அருள்வானே, இது என்னது, அதுதான் லீலா, லீலா வினோதம். அது என்னன்னே சொல்ல முடியாது, ஏன்னா நாம தான் மயங்கி கிடக்கும் ஏன்னே தெரியாமல். அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டியது, உண்மையிலே மறைப்பே கிடையாது, ஆனால் மறைப்பு இருக்கு இருக்குன்னு சாதிக்கிறோமே. சரி, அதுவும் பகவானோட சக்தி தான் இருக்கு. இப்போ என்ன செய்யறது, அவளையே வணங்கு, அவன் அந்த மறைப்பை எடுத்துருவான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையா. நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, பகவானியே தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி, அவனோட சக்தியே தான் தூய்மைக்கும் நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீத நன்மை எல்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த பாட்டில், அப்படின்னா எல்லாமே உன்னுடைய லீலை தான், இவருடைய வேற ஒன்றும் கிடையாது. அதனால் நம்மளுடைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மாயாசக்தி அந்த விஷ்ணு மாயாங்கிறத சொல்லும்போது அதுவே தான் மறைப்புக்கும் காரணம். அந்த விக்ஷேபனதும் எல்லாத்தையும் வேற மாதிரி காமிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அதை வணங்கணும்னு சொன்னால் கருணையினால் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துறது அதுதான். ஆனால் அவனே தான் கள்ளன், அவனே தான் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. என்ன சார் விளையாட்டாக இருக்குன்னு கேட்டால், விளையாட்டு தான் இது, விளையாட்டு தான் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஸ்போர்ட், லீலான்னு தான் சொல்கிறாங்க. லீலான விளையாட்டு நடக்கும், அவருக்கு எல்லாம் விளையாட்டாக இருக்குது, எங்களுக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விஷ்ணு மாயா விலாசி. சரி, நமக்கெல்லாம் உண்மையிலேயே கோயிலுக்குமா என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்கிறோம், போய் கொஞ்ச நேரம் நிற்கிறோம், இப்படி கும்பிட்றோம், இதோ ஒரு ரெண்டு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அப்புறம் ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் பிரார்த்தனை வச்சுக்கிறோம், அம்பாளே பகவானே எனக்கு இப்படி கொடு அதை கொடு எப்படியாவது செஞ்சு கொடுத்துட்டு சொல்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன செய்யறதுனே தெரியாது நமக்கு. அப்புறம் அது முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்துடும். ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் மனசை அசை போட்டு பார்த்து நல்லா இருக்கும் இல்லையா. ஏதோ ஒரே ஒரு செய்யுள் எடுத்து, லலிதாசாஸ்திரத்தை எடுத்து நம்ம படித்து பார்த்தாலும் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால், அதை கொஞ்சம் விஷ்ணு மாயா, அப்பா அம்பாள் விஷ்ணு மாயான்னு சொல்லியிருக்கார் இல்லையா. விஷ்ணு மாயா விதாத்ரி, எல்லாவற்றையும் தாங்குபவள், வேத ஜனனி, வேதத்துக்கே அதான் தாய். இப்படி யோசிச்சு பார்த்து அவள் நல்லா இருக்கும். உடத்துல ஆறுதான் ஒரு ஓரத்தில் உட்காந்து அம்பாள் கோயிலில் இப்போ வாரு போய் அவட்ட மண் கட்டாமல், நீ என்ன செஞ்ச, எனக்கு என்ன செஞ்ச, ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யல, என்ன உனக்கு நான் எல்லாம் பாலியும் மோரி வந்து கொட்டணும், அவ்வளோ வந்து கொட்டணும்னா ஒன்றும் செய்யல, நீ எனக்கு என்னத்தை செஞ்சு அப்படின்னு சொல்லி அவளை போய் அர்ச்சனை பண்ணிட்டு விட கொஞ்சம் அமைதியாக உட்காந்து இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எவ்வளோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் மனசு. அப்புறம் எதையுமே கேட்க தோணாது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை போய் அற்பமாக போய் இதெல்லாம் கேட்கலாமா,
எவ்வளோ அற்பம். ஸ்வாக தான் விஷ்ணு மாயா. விலாசினி, விலாசினா என்ன சொல்றேன்னா விக்ஷேப சக்தியாக இருப்பவள். ஏன் அப்படி சொன்னா விலாசம்னால விரித்து காமிக்கிறது, ஒன்றாக இருக்கிறத பலவாக விரித்து காமிக்கிறது தான் விலாசம். விலாசினா அப்படி பலவாக விரித்து காமிக்கிற சக்தியாக இருக்கா. ஒரே பொருள் தான் இருக்கு, ஆனால் அவன் பார்க்கும்போது பலவாக தோன்றுகிறது இல்லையா. எப்படி அப்படி தோன்றுகிறதுன்னா அது அவளுடைய சக்தியால், அந்த விக்ஷேப சக்தின்னு வேதாந்தம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் ஆவரணம்னு பார்த்தோம், விக்ஷேபம் அப்படியே விரித்து காமிக்கும், பலவாறாக விரித்து காமிக்கும். அப்படி விலாசினி விக்ஷேப சக்தியாக இருப்பவள். இன்னொரு பொருள் விலாசத்துக்கு கேளிக்கைன்னு பொருள். இப்போ என்ன கேளிக்கை, என்ஜாய்மெண்ட், ஜாலியாக இருக்கும் சொல்லணும்னா கேளிக்கைன்னு சொல்லுவாங்க, கேளிக்கையில் ஈடுபடுறதுன்னு. அதில் மிகவும் ஈடுபடுவள் விலாசினி. ஸோ அம்பாள் கேளிக்கிறது ரொம்ப நாட்டமுடையவள். என்னப்பா இப்படி இருக்கா, நான் என்னமோ நினச்சேன் காதம்பரி பிரியான்னு சொல்லிட்டு அந்த மதுவில் ரொம்ப ஆசை இருந்தான், அது கேளிக்கையில் அவன் நினச்ச மாதிரி இல்லை. அவன் நீ எதையாக நினச்சோ அதுக்கு அவள் என்ன செய்ய முடியும், அவள் இருக்கிற மாதிரி தான் அவள் இருக்கா இல்லையா. சரி, நமக்கு ரொம்ப நல்ல அம்பாளை தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவள் எப்படி இருப்பாளோ அப்படி தான் இருப்பான், அவள் எல்லாத்துக்கும் அப்பா இல்லை. விலாசினி அதில் மிகவும் ஈடுபாடு உள்ளவள். அப்புறம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, விலம்னா பிலம், பிரம்மரந்திரம் என்னும் உச்சி குழி அதிலே வாசம் செய்வோம் விலாசினா. இன்னொரு பொருள் வந்து காஞ்சிய காமக்கோட்டத்தில் உள்ள பிலம், அவற்றுள் அமர்ந்துள்ளவள். காஞ்சி காமக்கோட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே உள்ளது பிலம்னு பேர். ஸோ அங்கே அமர்ந்திருப்பவள். ஸோ பிரம்மரந்திரம் அல்லது இந்த காஞ்சி காமக்கூடத்தில் உள்ள அந்த பிலம் அதில் அமர்ந்துனா அவளுக்கு விலாசினின்னு பேர். அந்த பிலம் தான் விலம், விலாசினின்னு. ஸோ இதில் ரெண்டு மூணு பொருள் சொல்கிறேன். ஒன்று விக்ஷேப சக்தியாக இருப்பவள், எல்லாத்தையும் விரித்து காமிக்கிறா. ரெண்டாவது கேளிக்கை. மனம் வந்து சும்மா ஒன்றையே நினச்சிருந்தா அது போர் அடிச்சு கேளிக்கிறதும் பலசையும் நினைக்கணும், பல விதமாக நினைக்கணும், அதுதான் கேளிக்கை இல்லையா. அதுதான் கேளிக்கையில் ஈடுபடக்கூடியது. இப்போ அந்த ஜபம்னு என்ன செய்வோம், ஒரே பொருள் நினச்சிட்ருவோம். கேளிக்கை நடத்தும் பல விஷயங்கள் ஈடுபடுவோம் இல்லையா. ஓ நம்ம டிவி ஏன் பார்க்க ஆசைப்படுறோன்னா அதை கலர் கலராக காமிக்கிறாங்க, விதவிதமாக காமிக்கிறாங்க, அதனால் அது கேளிக்கை. ஸோ விலாசினி தான் கேளிக்கையில் ஈடுபடக்கூடியவர். கிட்டத்தட்ட நம்மளை போல தான் இருக்கல அப்போ. அடுத்து க்ஷேத்ரஸ்வரூபா அப்படின்னா க்ஷேத்ர வடிவானவள். பொதுவாக நம்ம க்ஷேத்திரங்கள்னு இதெல்லாம் சொல்கிறோம், தெய்வ சாநித்தியம் நிலைத்திருக்கும்படி யந்திர தந்திர மந்திர விதிகளால் பண்படுத்தப்பெற்றதும் அல்லது தானே இயற்கையாய் க்ஷேத்திரமாக அமைய பெற்றதுமான காஞ்சி காஷி மதுரை ராமேஸ்வரம் முதலிய க்ஷேத்திரங்களை தன் வடிவமாக கொண்டவள். க்ஷேத்திரஸ்வரூபானா அந்த க்ஷேத்திரங்களோட வடிவாகவே இருப்பவள். ஸோ க்ஷேத்திரம் நடத்தும் தெய்வ சாநித்தியம் நிறைந்த இடத்தான் க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். ஒரு சில க்ஷேத்திரங்களுக்கு இயற்கையாகவே அப்படி இருக்குது தெய்வ சாநித்தியம். திருவண்ணாமலை அப்படி தான் சொல்கிறோம், அங்கே ஆண்டவனி ஈஷனே மலை வடிவமாக இருக்கும், ஆனால் இயற்கையாகவே. அதே மாதிரி காஷியில்தான் இயற்கையாகவே அங்கே தெய்வத்தன்மை. இன்னும் ஒரு சில க்ஷேத்திரங்களில் ஒரு சில யந்திரத்தெல்லாம் வச்சு சில மந்திர உச்சாரணம்லாம் பண்ணி சில தந்திர சாதனைகள்லாம் வச்சு அதை சாநித்தியமயமாக ஆக்குறாங்க, அதுதான் க்ஷேத்திரம்னு பேர். ஸோ அந்த க்ஷேத்திரத்தில் அந்தந்த க்ஷேத்திரத்தில் அந்த க்ஷேத்திர ஸ்வரூபமாகவே இருக்கா, அதான் க்ஷேத்திரஸ்வரூபா
அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு உண்மையான தத்துவம் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்டால், க்ஷேத்திர ஸ்வரூபம்னா இந்த உடலுக்கு தான் க்ஷேத்திரம்னு பேர். ஏன் இந்த உடல் க்ஷேத்திரம் பேர் இருந்துச்சு? ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுக்குற. ஐ ரியலி லவ் திஸ் கமெண்ட். என்ன சொல்கிறாருன்னா, க்ஷேத்திரம்னு என்னது, விதைத்து பயிராக்கத்தக்கதாக வரையறுக்கப்பட்டுள்ள பண்பட்ட பூமி, அதாவது வயல், அதுதான் க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். சாதாரண சம்ஸ்கிருத க்ஷேத்திரம்னா வயலுக்கு ஒரு பேர் உண்டு, க்ஷேத்திரம். அதாவது விதைத்து பயிராக்கத்தக்கதாக வரையறுக்கப்பட்டுள்ள பண்பட்ட பூமி, அதுக்கு வயல் பேர். அனாதி காலமாய் வழிபாடு முதலியவற்றால் தெய்வீக மிக்கதாய் செய்யப்பட்ட புண்ணியஸ்தலம். வயலாகிய இந்த உடலில் முன் வினையை விதையாக விதைத்து தற்போது செய்யும் வினைகளாகிய கர்மங்களை நீராக வார்த்து உரிய காலத்தில் சுகதுக்க அனுபவமாகிய அறுவடையை செய்கிறோம். அதனால் உடல் க்ஷேத்திரம். இந்த மாதிரி உலகம் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த உடல் ஏன் க்ஷேத்திரம்னா, ஏன்னா க்ஷேத்திரம் வயலுங்கிறது ஒரு பொருள் இருக்கு. அப்படியே இந்த உடலையே வயலுன்னு சொல்லணும், க்ஷேத்திரம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த இந்த ஒரு இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு படிக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது. வயலாகிய இந்த உடலில் முன்வினையை விதையாக விதைத்து, நாம் செஞ்ச முன்வினை அதுதான் விதை, அது ஏற்கனவே இருக்கு. விதைத்து தற்போதும் செய்யும் வினைகளாகிய கர்மங்களை நீராக வார்த்து, இப்போ நம்ம செய்கிறோம் அநியாயம், அதெல்லாம் தான் நீர். உரிய காலத்தில் சுகதுக்க அனுபவமாகிய அறுவடையை செய்கிறோம், அதனால் உடல் க்ஷேத்திரம். இறைவனது கோயிலாக்கி புனிதமாக காத்து வழிபாடு முதலியவற்றால் அதில் தெய்வீகத்தன்மை ஏற்றியதும் தரிசனமும் கூட க்ஷேத்திரமாகிறது. அதுபோன்று இந்த உடலும் தெய்வீக வாழ்க்கை முறையால் தெய்வீகத்தன்மைக்கு இருப்பிடமானவுடன் நடமாடும் கோயிலாக காசி காஞ்சி போன்ற க்ஷேத்திரங்களாக ஆகிறது இந்த க்ஷேத்திரத்தின் வடிவில் இருப்பவள். ஸோ இந்த உடலே கூட அவள் வழிக்கும், அவள் வசிக்கும் இடம் தானே. இதையே தெய்வீக மிக்கதாக ஆக்கிட்டோன்னு சொன்னால் சாதனைகளால், அப்போது அந்த க்ஷேத்திர வடிவமாக தான் இருக்கா, எப்படிப்பட்ட கருத்து அர்த்தம் சொல்கிறார்கள். ஸோ க்ஷேத்திரத்துக்கு முதல்ல இந்த காஞ்சி, இந்த மதுரை, இந்த ராமேஸ்வரம், காசி போல ஒரு க்ஷேத்திரத்தில் அந்த வடிவாக இருப்பாங்க சொல்லிட்டார். அப்படி இந்த உடலே கூட சாதாரண உடலாக இருந்தால் அது க்ஷேத்திரம்னு பேர், அது காரணம் இதுதான். அதையே கூட தெய்வத்தன்மை மிக்கதாக ஆக்கிட்டோம்னு சொன்னான். அதிலே அவன் உரைகிறாள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த க்ஷேத்திரமாக அவள் தான் இருக்கா. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ஷேத்ரேஷி, அந்த க்ஷேத்திரத்தை ஆளுவராக இருக்கிறார். க்ஷேத்திரம் சொன்னால் அந்த க்ஷேத்திரங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த க்ஷேத்திரங்களை ஆளுதாக இருக்கிறா. இந்த உடலையும் அவள் தான் ஆளுறான். அவளுடைய சக்தி இல்லைன்னா இந்த உடல் சவமாயிடும் இல்லையா, ஒன்றுமே இல்லை. ஸோ க்ஷேத்திர ஈஷின்னா க்ஷேத்திரத்தை ஆள்பவள். அதாவது க்ஷேத்திரங்களான காசி காஞ்சி முதலிய புண்ணியஸ்தலங்களையும் க்ஷேத்திரமான உடலையும் ஆள்பவள். க்ஷேத்திரங்களுக்கு அதிபரான ஈஸ்வரின் சக்தி அல்லது பத்தினி, அதுதான் க்ஷேத்ரேஷி. ஈஷி, ஈஷினா ஈஷித்வம், ஆள்பவள். ஈஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, க்ஷேத்ர ஈஷி. ஈஷினா ஈஷித்வம் கொண்டவள், ஆள்பவள். ஈஸ்வரி அதுலேருந்து வந்தது தான் அது ஈஷி. ஸோ க்ஷேத்ரேஷின்னு சொன்னால் க்ஷேத்திரத்தை ஆள், க்ஷேத்திர வடிவமாகவும் அதான் இருக்கா, அந்த க்ஷேத்திரத்தை ஆளுவளாகவும் அதான் இருக்கா. அது மாத்திரம் இல்லாது க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி, அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள க்ஷேத்திர பாலனத்தை இருக்கோம், க்ஷேத்ரஜ்ஞத்தை இருக்கோம். க்ஷேத்ரஜன், க்ஷேத்திரபாலன், க்ஷேத்ரஜன், அவன் யார், இந்த ஜீவன். அவன் தான் வந்து சைத்தன்ய சொரூபியா க்ஷேத்ரஜனாக இருக்கான், இந்த க்ஷேத்திரத்தை அறிபவனாக இருக்கிறான். இந்த க்ஷேத்திரம் உடல் சொல்லியாச்சு இல்லையா, இந்த உடலை அறிபவன் யார், நான் தான் இல்லையா, ஜீவன். ஸோ இந்த க்ஷேத்ரஜன்னா ஜீவன். இந்த க்ஷேத்திரத்தையும் சரி, இந்த க்ஷேத்ரஜனாக ஜீவனையும் சரி, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி, இந்த இருவரையும் காப்பாற்றுபவளாக திகழ்பவள் தேவி. ஸோ இந்த உடலையும் அவள் தான் காக்கணும், உயிரையும் அவள் தான் காக்கணும் இல்லையா. ஸோ இவ்வளோ அழகாக சொல்லப்படுது பாருங்க. ஸோ இந்த அம்பாள் தான் பஞ்சபூத வடிவமாக ஆகி, இந்த பஞ்சபூதங்களானதான் இந்த உடலே இல்லையா, அன்னமய கோஷம், அன்னத்தால் ஆனதுதான் இந்த உடல். அன்னம்மா யார் வரா, அம்பாள் தான் அன்னமாவும் வரா. ஸோ அவள் தான் இந்த உடல், உடலை ஆள்பவள். அந்த பிராணசக்தியாக இருந்து உடலை ஆழக்கூடியவளாக அவதான் இருக்கா, க்ஷேத்திரஜனாக அவதான் இருக்கா. அந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜன பரிபாலனம் பண்ணுற அந்த சக்தியாகவும் அம்பாள் தான் இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கு.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கஷேத்திரம்னா உடல், கஷேத்திரங்கிறது உடலை அறியக்கூடிய ஜீவன். இந்த உடலையும் சரி, உடலை அறிவாளும் ஜீவனையும் சரி, யார் காப்பாற்றணும்? அம்பாள் அந்த பரம்பொருள்லாம் காப்பாற்றும். திக்கற்றவருக்கு தெய்வமே துணைங்கிறமா, வேற யார் நமக்கு துணை? ஸோ அதனால் அந்த அம்பாள் தான் க்ஷேத்திர க்ஷேத்திரங்க பாலினி. ஆனால் இங்கே பாலினிங்கிறது காக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் ஒரே ஆசிரியர். காக்கிறதுனா ஜஸ்ட் காக்கிறது கிடையாது. என்ன பொருள் கேட்டால், வினை விதைத்து பயிராக்கத்தக்க க்ஷேத்திரமாக அமைந்த உடலை வினைகளை அறுத்து சுட்டெரிக்கும் ஞான அக்னியில் புடவிட்டு புண்ணிய க்ஷேத்திரமாக்கி தேவி காக்கிறாள். ஜடமான பொருள்களையும் தான் என அபிமானித்துள்ள ஜீவனுக்கு ஆத்மாவான சேதன ஸ்வரூபத்தையும் ஜடமான உடல் மனம் முதலிய நிலையையும் விளக்கி உணர்த்தி ஜடத்திலிருந்து சேதனத்தை பிரித்தறிய செய்து தான் சேத்தன வடிவனன் என்பதை நேரடியான அனுபவத்தின் மூலம் உணரச் செய்து ஜீவன் முக்தனான க்ஷேத்திரஜனாக்கி காக்கிறாள். ஸோ காக்கிறாள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ஜீவன் நினைச்சிட்டு நான் தானே ஜட சம்பந்தமான உடலை நினைச்சு தவிக்கிறான், உடல் மனம் நினைச்சு குழம்பி தவிக்கிறான். இதெல்லாம் ஜட சம்பந்தமானதுப்பா, உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் வேற, சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்லி விளக்கி காமிச்சு ஜடத்திலேருந்து சேதனத்தை விளக்கி காமிச்சு அதை அனுபவிக்க செய்து அவனை காக்கிறான். ஸோ அதனால் சும்மா பரிபாலிக்கிறான்னு சொன்ன அர்த்தம் உடலையும் உயிரையும் காக்கிறான்னு சொல்லிட்டு போகிறதில்ல. எப்படி காக்கிறா அவன் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு உண்மையை விளக்கி நீ ஜட சம்பந்தமான உடலோ இல்லை இந்த மனமோ கிடையாதுன்னு சொல்லி நீ சேத்தன ஸ்வரூபமாகி இந்த ஆன்மஸ்வரூபங்கிறத காமிச்சு அவளை காக்கிறான். அந்த க்ஷேத்திரஜனை காக்கிறான். ரொம்ப அழகாக க்ஷேத்திர க்ஷேத்திரஜ பாலனி. ஸோ க்ஷேத்திரங்கிற உடல் வடிவாகவும் அவதான் இருக்கா, அந்த க்ஷேத்திரத்தை ஆழ அந்த தேவதையாகவும் அவதான் இருக்கா, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ பாலினியாகவும் அவதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் க்ஷய விருத்தி வினிர்முக்தா. க்ஷயன்னு சொன்னால் தேய், க்ஷயமாக இருக்கு. விருத்தின்னு சொன்னால் விருத்தி அடையுது, வளர்றது. க்ஷய விருத்தி வினிர்முக்தா ரெண்டும் அவளுக்கு கிடையாது. ஒருவேளை க்ஷேத்திரனா இருக்கா க்ஷேத்திரஜனா இருக்கான்னு சொன்னால் அவளும் தேய்ந்து வளர்வாளோ? ஓ, க்ஷேத்திரம் உடலுது வளர்கிறது தெரிகிறது இல்லையா? க்ஷேத்திரஜன் ஜீவனும் சொல்லுது ஆஹா ஓ சந்தோஷமாக இருக்கான், உடனே கவலையாக இருக்கான் இல்லையா? ஸோ அவளுக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி தெய்வெல்லாம் உண்டான்னு கேட்டால் கிடையாது. அப்படி க்ஷேத்திரமாக இருந்தாலும், க்ஷேத்திரத்தை ஆழ்வோளாக இருந்தாலும் அவளுக்கு இந்த க்ஷேத்திரங்களோட தர்மம்லாம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன சொல்கிறார், க்ஷய விருத்தி வினிர்முக்தா. அவருக்கு க்ஷயமும் கிடையாது, தேய்வும் கிடையாது, வளர்ச்சினா வளர்ச்சியும் கிடையாது. ஏன் எது வளர முடியும்? குறைவுள்ளதான் வளர முடியும். அவ ஏற்கனவே பூரணி, அவ பூர்ணமான வளர முடியும். இந்த பூரணம்னு சொன்னாலும் இன்ஃபைனைட் அர்த்தம், எல்லை இல்லாததுன்னு அர்த்தம், முழுமைன்னு அர்த்தம். அப்போ எல்லை இல்லாமல் சொல்லியாச்சு, பூரணம்னு சொல்லியாச்சு, முழுமைன்னு சொன்ன பிறகு அது எப்படி வளர்ச்சி இருக்க முடியும்? அதே மாதிரி எதுக்கு குறைவுள்ள குறையக்கூடியதோ அது பூரணம் கிடையாது. அதுக்கு உண்மையான உதாரணம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய சமுத்திரத்தை சொல்லுவாங்க. எவ்வளோ தண்ணீர் அதை சேர்ந்தாலும் அது வளர அப்படியே மேலே அப்படி அதோடைய நிலை உயராது. தண்ணீரை எவ்வளோ எடுத்தாலும் குறையாது. அது வந்து உலகத்தில் காமிக்கக்கூடிய ஒரு உதாரணம். ஆனால் அம்பாள் வந்து எந்த விதமான தேய்வு வளர்வு வளர்ச்சி எதுவுமே அற்றவள், ஏன்னா முழுமையானவள், பூரணி. ஸோ அதனால் க்ஷய விருத்தி வினிர் முக்தா, தேய்வும் வளர்ச்சியும் இல்லாதவள், அப்படி இருக்கக்கூடியவள். அப்புறம் க்ஷேத்திரபால சமர்ச்சிதா, க்ஷேத்திரபாலரால் நன்கு பூஜிக்கப்பெற்றவள். க்ஷேத்திரபால சமர்ச்சிதா, நம்ம க்ஷேத்திரபாலம் யார் நினச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி வாயு சூரியன் அக்னி அப்படிப்பட்ட தேவதையை வழிபட்டவள், அது ஒரு பொருளாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட க்ஷேத்திரபாலரை வழிபட்டவள்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் க்ஷேத்திரம் அண்ணா அருணாச்சல க்ஷேத்திரம் போனீங்கன்னா அங்கே அஷ்ட லிங்கங்கள் திக் தேவதைகள் ஒன்று வழிபட்ட லிங்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேவரை வழிபட்டவங்க கேட்டால் அது ஒரு பொருளாக சொல்லலாம். அதுக்கும் மேலே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யார் வந்து க்ஷேத்திரபாலர், க்ஷேத்திரபாலர்களால் வழிபட்டவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நன்கு பூஜிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சமர்ச்சிதா. யார் க்ஷேத்திரபாலர்னு கேட்டால், பைரவர்களில் அதாவது பயங்கர தோற்றம் உள்ள சிவமூர்த்திகளில் ஒருவர் க்ஷேத்திரபாலர். பயங்கர உருவம் பெற்ற சிவஸ்வரூபத்திலே பயங்கர ஸ்வரூபம் உள்ள ஒரு மூர்த்தி தான் க்ஷேத்திரபாலர்.
என்ன கதை அவருக்கு பின்னாடி என்ன கதைன்னு கேட்டால், வேள்விகளை அழித்து வந்த தாருவன் என்னும் அசுரனை அழிக்க சிவன் காலகண்டி என்னும் காழியை தோற்றுவித்தான். நல்லா கேட்டிருந்த கதையா, வேள்விகளை அழித்து வந்த தாருவன் என்னும் அசுரன், தாருவன் அசுரன், அவனை அழிக்கிறதுக்கு சிவன் என்ன செஞ்சார், காலகண்டி என்னும் காழியை தோற்றுவித்தார். காழி, காழில கருப்பு, காழில கருப்புன்னு அர்த்தம், காழி, காலகண்டி என்னும் காழியை தோற்றுவித்தார். காழி தாருகனை அழித்த பின்னும் உக்கிரம் அடங்காதிருந்தாள். காழியினால் உக்கிர தேவதை அவளை எதுக்காக படைச்சாலும் அதை செஞ்சுட்டாள். அந்த தாருகனை அழித்த பிறகும் அவளோட உக்கிரம் தனியல்ல. அவளை மகிழ்விக்கக்கூடியவர் சிவன் ஒருவரே. காழி பயங்கரமான உள்ளமும் தோற்றமும் கொண்டவள். அவள் மனதை ஈர்க்க பயங்கரமான தோற்றம் உள்ள குழந்தையால் தான் ஏதும் என உணர்ந்த சிவன் பைரவ உருவில் சிசுவாக வந்தார். ஸோ அதே சிவன் என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்ட காளியோட உக்ரத்தை போக்குறதுக்கு ஒரு சின்ன குழந்தையாக வடிவம் வந்தால் தான் முடிவு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தையை கண்டால் எல்லாரும் உருவிடுவாங்க. ஸோ என்ன செய்கிறார் சிவன், என்ன செய்கிறார், கேத்திரபாலன் ஒரு சிசு உருவில் வராராம். காளி தாழ்வு உணர்ச்சி மேலிட்டால் அந்த சிவ குழந்தையை எடுத்து பால் ஊட்டினாள். சிவகுழந்தை பாலுடன் அவளது உக்ரத்தையும் குடித்து விட்டது. காளியின் உக்கிரத்திலிருந்து உக்கிரமான தேவதா சக்தியிடமிருந்து அந்த க்ஷேத்திரத்தை காப்பாற்றியவரானதால் க்ஷேத்திரபாலர் என பெயர் பெற்றார். அவரால் நன்கு பூஜிக்கப்பட்டவள் தேவி. அதாவது காளியின் உக்கிரத்திலிருந்து, உக்கிரமான தேவதா சக்தியிடமிருந்து அந்த க்ஷேத்திரத்தை காப்பாற்றியவரானார். சரி, அவருக்கு அப்படி காப்பாற்றலாம், அந்த காளி உக்கிரத்தான் என்ன இருப்பானே தெரியாது, அந்த க்ஷேத்திரத்தை அழிச்சுட்டுலாம். ஸோ அந்த காளியுடைய உக்கிரத்தை தனிச்சு அந்த க்ஷேத்திரத்தை காப்பாற்றினா க்ஷேத்திர பாலகர்னு பேர். அவரும் சிவ அம்சம்தான், அவரும் பயங்கரமான தோற்றம் உள்ளவர். ஆனால் குழந்தை வடிவம் வந்து அந்த உக்ரமான அந்த தேவதையை கூட மகிழ்விச்சு, அது தாய்மை உணர்வுங்கிறது அப்படிதான் இது. எவ்வளோ உக்ரம் இருந்தாலும் தாய் உணர்வு வந்த பிறகு எல்லா உக்ரமும் ஓடி போயிடுது. எவ்வளோ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பாருங்க, உக்ரமான காளியை அடக்கணும்னு சொல்லி குழந்தையாக மாறிடுது. அப்போது என்ன உக்ரம் எல்லாம் ஓடி போயிடுது. அவர் க்ஷேத்திர பாலகர். ஸோ க்ஷேத்திர பாலகராக, அது எந்த க்ஷேத்திரம் சொன்னீங்க, தலத்தில் கொடுங்கலூர் பகவதிக்கு க்ஷேத்திர பாலகர் சொன்னீங்க. க்ஷேத்திர பாலகர் கொடுங்கலூர் பகவதி கிட்ட இருக்கிற அந்த கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். க்ஷேத்திர பாலகராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட க்ஷேத்திர பாலரால் பூஜிக்கப்பட்டவள் அதுதான் க்ஷேத்திர பால சமர்ச்சிதா. ஓ, வெரி குட். ரைட், 77 நம்ம படிப்போம், அடுத்த முறை நம்ம பார்ப்போம். விஜயா விமலா வந்தியா, விஜயா விமலா வந்தியா, வந்தாரு ஜனவத்சலா, வந்தாரு ஜனவத்சலா, வாக்வாதினி வாமகேஷி, வாக்வாதினி வாமகேஷி, அக்னிமண்டலவாசினி, விஜயா விமலா வந்தியா, வந்தாரு ஜனவத்சலா, விஜயா விமலா வந்தியா, வந்தாரு ஜனவத்சலா, வாக்வாதினி வாமகேஷி, வன்னிமண்டலவாசினி, வாக்வாதினி வாமகேஷி, வன்னிமண்டலவாசினி. இந்த அர்த்தமா நமக்கே புரியுது பாருங்க. விஜயா உணர்த்தோம், வெற்றி பெற்றவள், எப்பொழுதும் ஜெயம். விஜயா விமலா அப்பழுக்கு இல்லாத, மலம்னா நர்த்தம் அழுக்குன்னு அர்த்தம், விமலா அப்பழுக்கற்றவள். வந்தியா, வந்தியா நர்த்தம் வணங்க தகுந்தவள், வேற யாரை போய் வணங்குறது நம்ம, அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி, அப்படிப்பட்ட எல்லையில்லாத சக்தி கொண்டவளை வணங்க முடியும், வணங்கணும், அதான் வணங்கத்தக்கவள் வந்தியா. வந்தாரு ஜனவத்சலம், இதுதான் ரொம்ப அழகு. வந்தாருனா யார் வந்து அவளை வணங்குறாளோ, வணங்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வத்சலா, வத்சல அர்த்தம் வாத்சல்யம் உள்ளது, வாத்சல்ய பாவம் அர்த்தம், ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற பாவம், அதாவது வாத்சல்ய பாவம். அப்படிப்பட்ட வணங்குவளிடத்தில் வாத்சல்யம் உள்ளவள் அதான் வந்தாரு ஜனவத்சலா. வாக்வாதினி, அந்த வாக்வாதினி தேவதைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட தேவதைகளும் அவள் தான் இருக்கா. வாமகேஷி, வாமன்னா வாமனையனான அழகிய கண்கள் பார்த்தோம், வாமகேஷன் அழகிய கூந்தலுடையவள், கேசங்களை கேசத்தை உடையவள்.
வஹ்னி மண்டல வாசினி. நம்ம ஏற்கனவே சூரிய மண்டலத்தில் வசித்தவன் சொன்னோம், சந்திர மண்டலத்தில் வாசம் செய்தவன் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இப்போ வஹ்னி மண்டல வாசினி, அக்னி மண்டலத்துக்கு அவள் தான் வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ இந்த பொருளாக அப்படியே நமக்கு நேரடியாகவே தெரியுது. இருந்தாலும் சில சிறப்பு பொருள்கள்லாம் இதில் இருக்குது, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.